हरिओम गुरुवे शरणम् ओम सदाशिवसमारंभां शंकराचार्यमध्यमां अस्मदाचार्यपर्यन्तां वंदे गुरुपरंपरां श्रुतिस्मृतिपुराणानां आलयं करुणालयं नमामि भगवत्पाद शंकरं लोकशंकरं शंकरं शंकराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वंदे भगवन्तौ पुनः पुनः गुकारस्वंधकारो वै रुकारस्तन्निवर्तकः अंधकार निरोधित्वात् गुरुरित्यभिधीयते ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेद विभागिने व्योमवत्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः हरिः ॐ श्री गुरुभ्यो नमः हरिः ॐ இன்னைக்கு வந்து வெரி வெரி ஆஸ்பீஷியஸ் டே இல்லையா ஆடி வெள்ளி அப்படின்னு சொன்னாலே ரொம்ப ஆஸ்பீஷியஸ் அதுலேயும் வந்து இன்னைக்கு வரலட்சுமி நோம்பு ஸோ ரொம்ப ரொம்ப ஆஸ்பீஷியஸான டே இன்னைக்கு ஆஸ்பீஷியஸ் அப்படின்னு சொன்னால் தமிழில் என்ன சொல்லுவோம் மங்களகரமான நாள் மங்களம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா ஸோ இந்த மாதிரி இன்னி இந்த மங்களகரமான நாளில் நாம் வந்து நீந்தான் அந்த மங்களம் அப்படின்னு சொல்கிற உபநிஷத்தை வந்து நம்ம இன்றைக்கி ஆரம்பிக்கிறோம் இப்போ இவ்வளோ ஒரு கிரேட் கோயின்சிடென்ஸ் அப்படின்னு சொல்லலாம் இது வந்து நம்ம பிளான் பண்ணிலாம் நம்ம வந்து பண்ணலை இட்ஸ் ஸோ ஹேப்பன்டு ஸோ வெரி வெரி ஹாப்பி அபவுட் இட் அதனால் வந்து ஜெகத்கர்த்திரியும் ஜெகத்தாத்ரியும் ஜெகத் சம்ஹாரகாரிணியும் முனிபி சம்ஸ்கிருதாம் பத்ராம் வந்தே துவாம் மோக்ஷதாயினீம் அதனால் அந்த ஜெகன் மாதா லோகநாயகியை வந்து நம்ம பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த கேம்ப் வந்து நல்லா நல்லபடியாக நடக்கணும் நம்மளுக்கு நல்லா புரியணும் அப்படின்னு நம்ம பிரார்த்தனை பண்ணிட்டு இன்றைக்கி கிளாஸ் ஆரம்பிக்கலாம் ஸோ இப்போ நம்ம வந்து பார்க்க போகிற உபனிஷத் வந்து எத்தனாவது உபனிஷத்து ஆறாவது உபனிஷத்து ஆறாவது உபனிஷத்னா இதுக்கு முன்னாடி எவ்வளோ படிச்சிருக்கணும் அஞ்சு உபநிஷத் படிச்சிருக்கணும் அந்த அஞ்சு உபநிஷத் பேரெல்லாம் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறவ யார் என்னெல்லாம் பேராவது அட்லீஸ்ட் நம்மளுக்கு வந்து சொல்ல தெரியணும்ல அந்த உபநிஷத் என்ன சொல்கிறது அது எனக்கு மறந்து போயிட்டேன் ஆனால் எனக்கு பேர் ஞாபகம் இருக்குது அப்படின்னாவது நம்ம அட்லீஸ்ட் டீச்சருக்கு வந்து கொஞ்சம் சரி சரி பேராவது வா ஞாபகம் வச்சுட்டுருக்கா அப்படின்னு இருக்கும் இல்லையா என்னெல்லாம் உபநிஷத் படித்தோம் முண்டக்க ஏன கட கைவல்ய தைத்திரிய உபநிஷத் படித்தோமா இந்த அஞ்சுமே நான் வந்து கிளாஸஸ்லாம் அட்டெண்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு கொஞ்சம் பேர் இருப்போம் அஞ்சு அதாவது அதுக்கு முன்னாடிலேருந்தே நான் கிளாஸ்லாம் வரேன் ஆனால் இந்த அஞ்சும் கேட்டதில்லை அப்படின்னு கொஞ்சம் பேர் இருப்போம் இல்லை அஞ்சு கிளா அஞ்சு உபநிஷத்துமே நான் வந்து அட்டெண்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறவா இருப்போம் நான் கேட்டதில்லை அப்படின்னு சொல்கிறவா என்ன பண்ணணும் கேட்கணும் இதை போய் எப்படியாவது கேட்டுடணும் அந்த பாக்கி அஞ்சு உபநிஷத்தை சரி நான் ஆல்ரெடி கேட்டிருக்கேன்னு சொல்கிறவா என்ன பண்ணணும் போய் ஒழுங்காக கேட்கணும் ஃபஸ்ட்டு வாட்டி ஒழுங்காகவே கேட்டிருக்க மாட்டோம் போய் நம்ம ஒழுங்காக கேட்கணும் ஏன் கேட்கணும் அப்படின்னா இந்த அஞ்சு உபநிஷத்தோடைய விஷயமும் அந்த பேக்ரவுண்டோடு நாம் வந்து மாண்டூக்கியம் படித்தோம் அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக வந்து அந்த விஷயம் புரியும் அப்படின்னா நான் அதெல்லாம் படித்ததே இல்லை எனக்கு எதுவுமே தெரியாது அப்போ நான் வந்திருக்கேன் என் கேம்ப்புக்கு வந்தது வேஸ்ட்டா இப்போ எனக்கு புரியவே புரியாதானா அப்படி கிடையாது மாண்டூக்கிய உபநிஷத் ஆஸ் அ ஸ்டாண்டலோன் உபநிஷத் அது என்ன நம்மளுக்கு புரிய வைக்கணுமோ அது புரிய வச்சிடும் ஆனால் அதனுடைய ஃபுல் இம்பேக்ட் நம்மளுக்கு தெரியணும் அப்படின்னு சொன்னால் பாக்கி அஞ்சுத்துடைய பேக்ரவுண்டோடு படித்தா இன்னும் என்ஜாய் பண்ண முடியும் இப்போ நம்மளுக்கு வந்து ஒரு படம் வருது பார்ட் ஒன் பார்ட் டூனா பார்ட் டூ டைரெக்டாக போய் பார்த்தா எப்படி இருக்கும் புரியும் பார்ட் ஒன்னோட பேக்ரவுண்டோடு போய் பார்த்தோம் அப்படின்னா இன்னும் நல்லா புரியும்ல அந்த மாதிரி ஸோ நம்ம வந்து ஜென்ரலி
எனி உபநிஷத் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நாம் ஒரு ஜென்ரல் இன்ட்ரொடக்ஷன் பார்ப்போம் இல்லையா. அந்த மாதிரி ஒரு இன்ட்ரொடக்ஷனை இப்போ நாம் பார்க்கலாம். ஸோ இது எப்படி இருக்கும் இந்த இன்ட்ரொடக்ஷன்னா, கன்சாலிடேஷன் ஆஃப் ஆல் தி இன்ட்ரொடக்ஷன்ஸ். பாக்கி அஞ்சில் நம்ம என்ன பார்த்தோமோ அதோடைய கன்சாலிடேஷன். ஸோ இன்ட்ரொடக்ஷன் அப்படின்னு சொன்னாலே எதோட ஆரம்பிப்போம், வேதம். இந்த வார்த்தையோடு தான் நம்ம வந்து ஆரம்பிப்போம் இல்லையா. இப்போ வேதம் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய ப்ரைமரி ஸ்கிரிப்சர்ஸ். வேதம் அப்படிங்கிற வார்த்தையே எதை ரெஃபர் பண்ணுறது அப்படின்னா, சோர்ஸ் ஆஃப் நாலெட்ஜ் ஆர் அறிவை கொடுக்கக்கூடிய இன்ஸ்ட்ருமெண்ட். இதை தான் வந்து அது ரெஃபர் பண்ணுறது. விதந்தி சதுர புருஷார்த்தான் தத் உபாயான்ஸ்ட அனேன இது வேதஹா. எது ஒன்று மூலமாக நம்மளுக்கு நாலு புருஷார்த்தமும் தெரிய வருதோ, என்ன நாலு புருஷார்த்தம், தர்ம அர்த்த காம மோக்ஷ அப்படின்னு நாலு புருஷார்த்தம் இருக்குது அப்படின்னு நம்மளுக்கு தெரிய வருதோ, ப்ளஸ் என்ன பண்ணினா நான் இதை நாளையும் அடைய முடியும் அப்படிங்கிற விஷயமும் எது நம்மளுக்கு சொல்லி கொடுக்கறதோ அதுக்கு பேர் வேதம். அந்த சோர்ஸ் ஆஃப் நாலேஜுக்கு பேர் வேதம். அது பிரமாணம் அப்படின்னு சொல்கிறோம். பிரமாணம் அப்படின்னு சொன்னால் சோர்ஸ் ஆஃப் நாலெட்ஜ். இப்போ நம்மளுக்கு தெரியும் வேதம் அப்படிங்கிறது வந்து மனுஷனுடைய இன்டெலெக்ட்லேருந்து வந்தது இல்லை அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். இப்போ இந்த வேதமானது வந்து ரிஷிகளுக்கு அவளுடைய தவத்தின் மூலமாக கிடைச்சது. ஏன்னா ரிஷிகள்லாம் எப்படி இருந்தான்னா, சத்வகுண பிரதானமாக ரிஷிகள்லாம் இருந்ததுனால அவளுக்கு வந்து தியானம் பண்ணாலே அவளுக்கு அந்த வேத சப்தங்கள் வந்து அவளால் வந்து கிரகிக்க முடிஞ்சுது. இப்போ யோ பிரம்மாணம் விததாதி பூர்வம் யோவை வேதாந்த பிரகணோதி தஸ்மை. இப்போ பகவான் வந்து ஜஸ்ட் இந்த வேர்ல்டை மட்டும் சிருஷ்டி பண்ணலை, அது கூடவே சேர்த்து வேதத்தையும் நம்மளுக்கு கொடுத்துருக்கார். இப்போ நம்ம வந்து எந்த மேனுஃபேக்சரரை எடுத்துட்டாலும் அவள் என்ன பண்ணுவா, அவள் பண்ணுற ப்ராடக்ட்டுக்கு ஒரு யூசர் மேனுவலை நம்மளுக்கு கொடுப்பான். இப்போ மேனுவலை நாம் பிரித்து பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், ஃபஸ்ட்டு லைன் என்ன இருக்கும், ரீட் திஸ் மேனுவல் வெரி கேர்ஃபுல்லி பிஃபோர் ஓப்பனிங் தி பேக்கெட்டோ இதுவோ கிட்டோ கேட்ஜெட்டோ. ஃபஸ்ட்டு என்ன போட்டிருக்கோம், இதை ரீட் திஸ் கேர்ஃபுல்லி அப்படின்னு ஒரு யூசர் மேனுவலில் ஃபஸ்ட்டு இன்ஸ்ட்ரக்ஷன். அதுக்கப்புறம் டூஸ் டோன்ட்ஸ் அதெல்லாம் இருக்கும். கரெக்ட். இப்போ இருக்கிறதுலேயே காம்ப்ளிகேட்டட் ப்ராடக்ட் ஆர் கேட்ஜெட் எது அப்படின்னா இந்த யூனிவர்ஸ். ஏன்னா அதில் வந்து நம்மளாம் இருக்கோமே, இப்போ மனுஷியாக இருக்கா, அப்புறம் நிறைய ஜீவராசிகள் இருக்குது, நிறைய திங்ஸ் இருக்குது, நிறைய விஷயங்கள் வந்து இந்த யூனிவர்ஸில் இருக்குது. இப்போ மனுஷன் எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் மைண்ட் ஒன்று போகிறோம், த மோஸ்ட் காம்ப்ளிகேட்டட் ஃபேக்கல்ட்டி அப்படின்னு சொல்லலாம். மைண்ட் இருக்குது, புத்தி இருக்குது. இப்போ இந்த புத்திக்கு வந்து நம்மளால் இமேஜினே பண்ண முடியாத அளவுக்கு சக்தியெலாம் இருக்குது இந்த புத்திக்கு. இட்ஸ் எ வெரி காம்ப்ளெக்ஸ் கேட்ஜெட் அப்படின்னு சொல்லலாம் மனுஷனை எடுத்துட்டாலே. இப்போ இந்த கேட்ஜெட்டை நான் எப்படி யூஸ் பண்ணணும், இந்த மனுஷரீரத்தை நான் எப்படி யூஸ் பண்ணணும், அப்புறம் இந்த யூனிவர்ஸை நான் எப்படி ஹேண்டில் பண்ணணும், அப்புறம் இந்த யூனிவர்ஸை நான் எப்படி யூஸ் பண்ணணும். ஸோ இந்த யூனிவர்ஸை எப்படி யூஸ் பண்ணி நான் தர்ம அர்த்த காம மோட்சத்தை அடையணும், அதெல்லாம் யார் சொல்லித்தரா, எது சொல்லித்தரது அப்படின்னா வேதம் அப்படிங்கிற மேனுவல் தான் நம்மளுக்கு அது எல்லா விஷயத்தையுமே சொல்லித்தருது. இப்போ பகவான் மேனுஃபேக்சர் பண்ணின இந்த யூனிவர்ஸுடைய யூசர் மேனுவல் வேதம். இதை வந்து பகவான் என்ன பண்ண, ரிஷிகளுக்கு ரிவீல் பண்ணார். அந்த ரிஷிகள் இதை கேட்டதுனால இதுக்கு பேர் ஸ்ருதி அப்படின்னு பேர். ஸ்ரூயதே இது ஸ்ருதிஹி, ஸ்ரூயதே ரிஷிபிஹி இது ஸ்ருதி. பட் தேட் விச் இஸ் ஹர்ட் பை ரிஷி அதை தான் ஸ்ருதி அப்படின்னு சொல்கிறோம். இந்த வேதம் ஆஸ் சச் எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் அது வந்து ரொம்ப வால்யூமினஸ், ரொம்ப ரொம்ப நிறைய மந்திரங்கள் இருக்குது.
அதனால என்ன பண்ணா நம்மளுடைய வசதிக்காக என்ன பண்ணா இந்த பிராடா வந்து எவ்வளவா கேட்டகரைஸ் பண்ணினா நான் அன்னிக்கே சொன்னேன் நீங்க என்ன ஆன்சர் பண்ணாலும் நான் சோ இந்த வேதமே வந்து நம்ம பிராடா அண்டர்ஸ்டாண்டிங் பர்பஸ்க்காக என்ன பண்ணோம்னா ரெண்டா பிரிக்கிறோம் வேத பூர்வம் வேத அந்தம் அப்படினு ரெண்டா பிரிக்கிறோம் வேத பூர்வம்னா இனிஷியல் போர்ஷன் வேத அந்தம்னா ஃபைனல் போர்ஷன் இந்த வேத பூர்வத்துக்கு வேற என்ன பேரு கர்ம காண்டம் காண்டம் அப்படினு சொன்னா செக்ஷன் அப்படினு அர்த்தம் அப்ப அதுல வந்து நிறைய விதமான கர்மாஸ் பத்தின டீடைல்ஸ் வந்து இந்த இனிஷியல் போர்ஷன்ல அவேலபிளா இருக்கு கர்மானா ஆக்ஷன் ஆக்டிவிட்டீஸ் வேத அந்தம் அப்படிங்கிறது என்னது ஞான காண்டம் என்ன பியூர் நாலேஜ் அது வந்து ஃபைனல் போர்ஷன்ல இருக்கு இப்ப வேத பூர்வ வந்து நம்மளுடைய ரிலிஜியஸ் லைஃப் பத்தின டீடைல்ஸை கொடுக்கிறது வேத அந்தம் ஸ்பிரிச்சுவல் லைஃப் பத்தின டீடைல்ஸை கொடுக்கிறது அதாவது ரிலீஜியஸ் வே ஆஃப் லைஃப் தான் வந்து ப்ரிப்பரேட்டரி அது மூலமாக எங்கே வரணும் நம்ம வேத அந்தத்துக்கு வரணும் ஏன்னா ஒரு விஷயத்தை எடுத்தனோட முழுசாக முடிக்கணும்ல பாதியிலே வேத பூர்வத்தோடு மட்டும் நம்மளுடைய லைஃபை முடிச்சுடக்கூடாது வேத பூர்வத்துக்கு அப்புறம் என்ன இருக்குது வேத அந்தம் அதுக்கு வந்து நம்மளுடைய லைஃபை நாம் முடிக்கணும் ஏன்னா ரிலீஜியஸ் லைஃப் இல்லாமல் ஸ்பிரிச்சுவல் நாலேஜஸ் இம்பாசிபிள் ஸ்பிரிச்சுவல் நாலேஜுக்கு வராமல் வெறும் ரிலீஜியஸ் லைஃபு இன்கம்ப்ளீட் இப்போ வேத பூர்வம் வேத அந்தம் இது ரெண்டுமே வந்து இம்பார்ட்டண்ட் இப்போ யார் ஒருத்தர் வந்து வேதத்திலேருந்து பெனிஃபிட் அடையணும் அப்படின்னு ஆசைப்படுறாளோ அவள் வந்து இது ரெண்டுத்தையுமே வந்து ஃபாலோ பண்ணி ஆகணும் சீக்வென்ஷியல் ஆர்டரில் ஃபாலோ பண்ணணும் இப்போ ரிலீஜியஸ் லைஃபை வந்து நாம் வாழ்ந்தோம் அப்படின்னு சொன்னாதான் நம்மளுக்கு வந்து நாலேஜ் வேணும் அப்படிங்கிற ஏர்ஜே வந்து ஏற்படும் ரிலீஜியஸாக நம்ம லைஃப்பை லீட் பண்ணால் தான் எனக்கு ஞானம் வேணும் ஆத்ம ஞானம் வேணும் அப்படிங்கிற அந்த தாக்கம் வந்து நம்மளுக்கு இருக்கும் ரிலீஜியஸ் லைஃப் இல்லாமல் ஸ்பிரிச்சுவல் நாலேஜ் வந்து மீனிங்ஃபுல்லாகவே இருக்காது இப்போ எல்லாருக்குள்ளேயும் வந்து ஆக்சுவலி பார்த்தோம் அப்படின்னா இந்த ஞானம் அடையணும் அப்படிங்கிற ஏர்ஜ் வந்து எல்லாருக்குள்ளேயுமே இருக்குது ஆனால் எப்படி இருக்குது அப்படின்னா சப்ரெஸ்டாக இருக்குது அதையும் வெளில வரலை நிறைய பேருக்கு வந்து அது இன்னும் வெளியில் வரவே இல்லை அப்படி ஆனால் உள்ளுக்குள்ளே அது இருக்குது இப்போ ரிலீஜியஸ் லைஃப்பை நம்ம லீடு பண்ண பண்ண என்ன ஆகிறது அந்த ஆசையானது வந்து அந்த ஏர்ஜ் வந்து வெளியில் வர ஆரம்பிக்கிறது இப்போ வேத பூர்வ பாகத்தை கர்மகாண்டம்னு சொல்கிறோம் வேத அந்த பாகத்தை ஞானகாண்டம் அப்படின்னு சொல்கிறோம் இப்போ கர்மகாண்டத்தை எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் அதில் வந்து நிறையா ஆக்டிவிட்டீஸ் பற்றின டீட்டெயில்ஸ் கொடுக்கறது அப்படின்றோம் இல்லையா இப்போ வேதம் என்ன பண்ணுறது இந்த ஆக்டிவிட்டீஸையே வந்து மூணு விதமாக பிரிக்கிறது என்ன மூணு விதமான ஆக்டிவிட்டீஸ் மூணு விதமான இன்ஸ்ட்ருமெண்ட்டை நாம் பயன்படுத்தி அந்த ஆக்டிவிட்டீஸை பண்ணுறதுனால மூன்று விதமான கர்மாவாக அது வந்து பிரிக்கிறது ஸோ என்னெல்லாம் காயிக வாச்சிக மானச கர்மாணி காயிக்கம் அப்படின்னு சொன்னால் இந்த ஃபிசிக்கல் பாடியை யூஸ் பண்ணி நாம் பண்ணுற எல்லா விதமான ஆக்டிவிட்டீஸ் இப்போ ஃபிசிக்கல் பாடியை யூஸ் பண்ணி ஆக்டிவிட்டி பண்ணுறோமே நம்ம மைண்டை யூஸ் பண்ணுவோமா மாட்டோமா காயிக்க கர்மாணிக்கு கண்டிப்பாக நாம் மைண்டு ஃபுல்லாக ஆக்டிவாக இருக்குதுன்னு அர்த்தம் அப்போ ஃபிசிக்கல் பாடியை யூஸ் பண்ணி நாம் பண்ணுறோன்னு சொன்னால் மைண்ட் இஸ் ஃபுல்லி ஆக்டிவ் இப்போ அந்த மாதிரி நம்மளுடைய காயப்பிரதான கர்ம வந்து காயிக்க கர்மா காயம் சொன்னால் உடம்பு அப்படின்னு அர்த்தம் அப்போ என்னெல்லாம் ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறோம் பூஜை அப்புறம் பிரதட்சிணம் வருது அதுக்கப்புறம் நமஸ்காரம் பண்ணுறது அது எல்லாமே வந்து காயிக்க கர்மா நெக்ஸ்ட் என்னது வாச்சிக்க நம்ம பண்ணுற பாராயணம் இருக்கு இல்லையா அதெல்லாம் வந்து ஜபம் இதெல்லாம் வந்து எதுக்கு கீழே வரும் வாச்சிக்கு கீழே வரும் இன்ஃபேக்ட் வந்து பாராயணம் அப்படிங்கிறது வந்து நித்தியமாக நம்ம பண்ண வேண்டிய ஒரு விஷயம் நித்திய பாராயணம் டெய்லி அட்லீஸ்ட்டு
என்ன சொல்லணும், விஷ்ணு சஹஸ்ரநாமமாவது டெய்லி அட்லீஸ்ட் நாம் வந்து சாண்ட் பண்ணணும். அது மீனிங் தெரியறதோ தெரியலையோ, ஆனால் ஒரு வாட்டியாவது அதை நாம் சாண்ட் பண்ணணும். ஏன்னா சாண்ட் பண்ணுறதே நம்மளுக்கு என்ன ஜென்ரேட் பண்ணும், புண்ணியத்தை நம்மளுக்கு அது கொடுக்கும். ஸோ வாக்கு அப்படிங்கிற இன்ஸ்ட்ருமெண்ட்டை நம்ம பயன்படுத்தி பண்ணுறதுனால அதுக்கு பேர் வாச்சிக கர்ம. லாஸ்ட் என்னது இருக்குல்லையே, ரொம்ப ரொம்ப டிஃபிகல்ட், மானச கர்மா. அப்போ பாடி இன்வால்வ்டு கிடையாது, ஃபிசிக்கல் பாடியை யூஸ் பண்ண முடியாது. அப்புறம் வாக்கு யூஸே பண்ணக்கூடாது, அதுதான் ரொம்ப கஷ்டம். வாயை மூடின்னு கொஞ்ச நேரம் நம்மளால் உட்கார முடியுமான்னு கேட்டால் உட்கார முடியாது. நான் நம்ம ஃபிசிக்கலாக என்னெல்லாம் ஆக்ஷன்ஸ் பண்ணுறோமோ அதெல்லாம் இப்போ என்னமா பண்ணணும், மென்டலாக இப்போ நாம் அந்த ஆக்டிவிட்டி எல்லாம் பண்ணணும். தாட் ஆக்ஷன், மானச பூஜா, பியூட்டிஃபுல்லாக நம்மளுக்கு ஒரு சிவ மானச பூஜா வேறு தெரியும். அப்படியே கண்ணை மூடிண்டு அப்படியே சிவனுக்கு வந்து நாம் அழகாக அபிஷேகமே பண்ணலாம். ரத்னை கல்பிதமாசனம் ஹிமஜலை ஸ்நானம் ச திவ்யாபரம் இருக்கு இல்லையா, அப்படியே ரத்ன சிம்ஹாசனம்லாம் அவருக்கு கொடுத்து அவருக்கு வந்து பூஜையெல்லாம் பண்ணி மணியெல்லாம் அடித்து கற்பூரெல்லாம் காட்டி. இப்போ வெளியிலேருந்து இவாளெல்லாம் பாட்டு பாடுறவா டான்ஸ் ஆடுறவெல்லாம் கூட்டின்னு வர வேண்டாம் நம்மளே. இப்போ இந்த பூஜை பண்ணுறதுக்கு என்ன காசாகும், சேலவே கிடையாது. ரொம்ப லீஸ்ட் எக்ஸ்பென்சிவ் அப்படி வார்த்தை கூட நம்ம போடவே முடியாது, ஒரு பைசா கூட செலவே இல்லாமல் பகவானுக்கு நாம் மானச பூஜா பண்ணலாம். எந்த இடத்துல இருந்தால் இந்த மானச பூஜை பண்ணலாம், எந்த இடத்துல இருந்தாலும் கண்ணை மூடிண்டு நாம் பகவானுக்கு இந்த மானச பூஜா பண்ணலாம். ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணுறேன் அதனால் என்னால் பூஜையெல்லாம் பண்ண முடியாது. ஏன் நீ கண்ணை மூடினு உட்காந்துக்கோ ஃப்ளைட்டில் 10 minutes, கொஞ்சம் நேரம் அந்த படம்லாம் பார்க்காம இதெல்லாம் கேட்காம 10 minutes பூஜை பண்ணலாமே. எங்கே வேணாலும் நாம் இந்த மானச பூஜாவை பண்ணலாம். அப்போ அதனால தான் இது ரொம்ப ரொம்ப டிஃபிகல்ட். இப்போ நம்மளுக்கு வந்து எக்ஸ்கியூசஸ் ஜாஸ்தி இது கொடுக்கலாம், ஏன்னா எங்கே வேணாலும் பண்ணலான்னா அப்போ தான் நம்மளால் பண்ண முடியாது. ஒரு ஸ்பெசிஃபிக்காக ஒரு டைமை கொடுத்து ஒரு இடத்த கொடுத்து அப்படின்னா பயந்துண்டு நம்ம போய் அந்த வேலையை பண்ணிவிடுவோம். ஆனால் இது வந்து ஃப்ரீ, நீ எப்போ வேணாலும் பண்ணலாம், உன்னை யாரும் எதுவும் கேட்க மாட்டா அப்படின்லாம் சொன்னால் நம்மளுக்கு அது வந்து ரொம்ப ரொம்ப ஃப்ரீடம் கொடுக்குறாள், அதை வந்து நம்மளுக்கு ஒழுங்காக யூஸ் பண்ணுறதுக்கு தெரியலை. ஸோ காய்க வாச்சிக்க மானச கர்மத்ரயம். இப்போ இதெல்லாம் இந்த கர்மாலாம் நான் பண்ணினேன்னா அதெல்லாம் டெஃபினட்டாக என்ன ப்ரொடியூஸ் பண்ணும், ஒரு ரிசல்ட்டை அது வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். கர்ம அப்படின்னு சொன்னாலே என்ன இருந்தாகணும், கர்ம பலம் இருந்தாகணும். கர்மாவை எப்படி மூணாக டிவைட் பண்ணோமோ அந்த மாதிரி பலமையும் நாம் வந்து மூணாக டிவைட் பண்ணலாம். என்னது மூணு விதமான பலம், மூணு விதமான கர்மா, என்ன மூணு விதமான பலம், தர்ம அர்த்த காம, இதுதான் வந்து மூணு விதமான பலம், பலத்ரயம். அர்த்த அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம், செக்யூரிட்டி, நம்மளுடைய அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான பொருட்களை நம்ம வச்சுட்டு இருக்கோம்ல அதெல்லாமே வந்து அர்த்த கீழே வந்துடும். ரோட்டி கப்புடா மக்கான், உண்ண உணவு உடுக்க உடை இருக்க இடம், இதுதான் அர்த்த. இதெல்லாம் நம்மளுக்கு பேசிக்காக இருந்ததுன்னா அதெல்லாம் வந்து அர்த்த. காமன்னு சொன்னால் என்னுடைய சர்வைவலுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை, எல்லாமே ஓகே, எனக்கு வந்து டெய்லி சாப்பாடுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, வீடு தங்கிறதுக்கு வீடு இருக்குது, போட்டுக்கிறதுக்கு ட்ரெஸ் இருக்குன்னொடனே இப்போ நம்ம என்ன யோசிக்க ஆரம்பிப்போம், ரெண்டு ட்ரெஸ்ஸு தானே இருக்குது, ஒரு 20 dress வச்சுண்டா என்ன அப்படின்னு ஸ்லோவாக நம்மளுக்கு ஆரம்பிக்கும். இப்போ இந்த சின்ன வீடு தானே இருக்குது, நம்ம ஏன் வந்து இன்னும் கொஞ்சம் பெரிய வீட்டுக்கு போகக்கூடாது, டெய்லி சாதமே சாப்பிட்டுருக்கோமே கொஞ்சம் வெரைட்டியாக ஏதாவது ஒரு பன்னீர் பட்டர் மசாலா ஒரு நான் இதெல்லாம் பண்ணியே நம்ம சாப்பிடக்கூடாது, வெளியிலையாவது வாங்கியாவது ஏன் நாம் சாப்பிடக்கூடாது. ஸோ அந்த மாதிரி அந்த சென்ஸ் ப்ளெஷர்ஸை வந்து நாம் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறோம் இல்லையா, அந்த சென்ஸ் ஆப்ஜெக்ட்ஸ் வந்து நம்மளுக்கு சுகத்தை கொடுக்கறதில்ல, அது எல்லாமே வந்து காம அப்படின்னு அர்த்தம்.
ஸோ எக்ஸ்ட்ரா கம்ஃபர்ட் ஆர் என்டர்டெயின்மெண்ட்டுக்கு நாம் பண்ணுறது எல்லாமே வந்து காம. காம அப்படின்னு சொன்னால் இங்கே வந்து டிசையர் கிடையாது, இட் இஸ் நாட் தி டிசையர். ஆனால் ஆசைப்படக்கூடிய பொருள்கள் அந்த ஆப்ஜெக்ட்ஸ் இல்லை, அதை தான் நம்ம வந்து காம அப்படின்னு சொல்கிறோம். சுகத்தை கொடுக்கக்கூடிய சென்ஸ் ஆப்ஜெக்ட்ஸ். அதுக்கப்புறம் என்னது? தர்ம. தர்மனா புண்ணியம். புண்ணியம் அப்படிங்கிறது வந்து ஒரு இன்விசிபிள் ரிசல்ட். அது வந்து என்ன ஆகும் அப்படின்னா, பின்னாடி பிற்காலத்தில் அது அர்த்தாவாகவோ காமாவாகவோ நம்மளுக்கு வந்து மேனிஃபெஸ்ட் ஆக போகிறது, கன்வெர்ட் ஆக போகிறது. எய்தர் இந்த லைஃப்லேயே அது அர்த்த காமாவாக நம்மளுக்கு கிடைக்கலாம், இல்லைன்னா ஃப்யூச்சர் ஜென்மாவில் அது நம்மளுக்கு அர்த்த காமாவாக கிடைக்கலாம். ஸோ ஃப்யூச்சர் ஜென்மா அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு அது வந்து இன்ஃபேக்ட் ஃப்யூச்சர் ஜென்மாவில் பெட்டர் சரீரம் கொடுக்கலாம், பெட்டர் என்வாயர்மெண்ட்டை நம்மளுக்கு அமைச்சு கொடுக்கலாம். ஏன் இல்லைன்னா சுப்பீரியர் லோக்கங்கள்லாம் இருக்குல்ல, அங்கே கூட நம்மளுக்கு ஒரு இடம் கிடைக்கலாம். ஏன்னா வேதத்தில் வந்து அந்த மாதிரி சுப்பீரியர் லோக்கங்கள் பற்றியெல்லாம் மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கு. இப்போ புண்ணியமை வந்து எப்படி டிரான்ஸ்லேட் பண்ணலாம் அப்படின்னு சொன்னால், அவ்வக்த அர்த்த காம அப்படின்னு புண்ணியத்தை நாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். பொட்டென்ஷியலாக இருக்குது, ஃப்யூச்சரில் அது வந்து எனக்கு வெளில வரப்போகிறது. எப்படி? எய்தர் என்னுடைய கம்ஃபர்ட்டாகவோ இல்லை அர்த்தவாவோ அது வந்து வெளியில் வரப்போகிறது. இப்போ நம்மளுக்கு வந்து எப்போவுமே ஃப்யூச்சர் மேலே ஒரு பிரியம் உண்டு, கரெக்டா? அதனால தானே ரிட்டையர்மெண்ட் பாலிசி, எஃப்டி, ஆர்டி, அப்புறம் என்ன மெடிக்ளைம் என்னெல்லாமோ வச்சுட்டுருக்கோமே, எல்லாமே வந்து ஏன் ஃப்யூச்சர் மேலே அவ்வளோ பிரியம், அட்டாச்மெண்ட் எனக்கு. ஸோ தட் இந்த லைஃபுடைய ஓல்டு ஏஜில் அது எனக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் நான் வந்து அதெல்லாம் பண்ணுறேன். ஆனால் வேதம் வந்து தர்ம அப்படிங்கிற இன்வெஸ்ட்மெண்ட்டை பற்றி நம்மளுக்கு சொல்கிறது. அது வந்து உனக்கு இந்த லைஃப் இல்லைப்பா, ஃப்யூச்சர் ஜென்மாஸ்லலாம் கூட அது உனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறது. ஸோ தர்ம, அர்த்த, காம, இது மூணும் வந்து பலத்ரயம். கர்மத்ரயம் இருக்கிற மாதிரி பலத்ரயமும் இருக்குது. சரி, இப்போ இந்த கர்மாவை நாம் வந்து ரெண்டு விதமாக பிரிக்கலாம். அதாவது கர்மா பண்ணுறோம் இல்லை, அதை ரெண்டு விதமாக பிரிக்கலாம். எப்படி பிரிக்கலாம்? சகாம கர்மா, நிஷ்காம கர்மா. ஏதாவது ஆன்சர் சொன்னால் தானே நான் அது கரெக்டுன்னு சொல்லுவேன், ஆன்சரே சொல்லலைன்னா எப்படி சொல்கிறது? ஸோ தர்ம, அர்த்த, காம, இது மூணும் எனக்கு வேணும் அப்படின்னு நினச்சிட்டு நான் பண்ணுற ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே என்னது? சகாம கர்மா. இப்போ வேதத்தில் வந்து இப்படி சகாம கர்மா பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாம் நிறையா அவைலபிளாக இருக்குது, பூர்வ பாகத்தில் இருக்குது. இப்போ வந்து அதே வேதத்திலேயே நம்மளுடைய இந்த ஞானத்துக்கான ஏர்ஜ் வெளியில் வரணும் அப்படின்னா அதுக்கும் சில டைப்ஸ் ஆஃப் ஆக்டிவிட்டீஸ் கொடுக்கப்பட்டிருக்கு. அதை தான் நிஷ்காம கர்மா அப்படின்னு சொல்கிறோம். முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு ஒரு மனுஷனுக்குள்ளேயும் அந்த ஸ்பிரிச்சுவல் ஏர்ஜ் எல்லாருக்குள்ளேயுமே இருக்குது, ஆனால் அவ்வக்தமாக இருக்குது, இன்னும் வெளியில் வரல. எப்போ ஜென்ரலாக எல்லாருக்கும் வெளியில் வருது அது அப்படின்னு பார்த்தா, 80 வயசு. 80 வயசு ஆகும்பொழுது அந்த தாத்தாவோ பாட்டியோ வந்து நம்ம வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்து அவகிட்ட அவளை அவளை பேசுகிறதுக்கு அலோவ் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் அவன் வந்து நம்மக்கிட்ட, நான் ஏன் பிறந்தேன்னே எனக்கு தெரியலையே அப்படின்னு சொல்லுவான். நான் வந்து இந்த மாதிரி வயசாகி செத்து போகிறதுக்கு தான் நான் வந்து பிறந்தேனா, அப்புறம் செத்து போனேன்னா என்ன ஆகும், வேறு லைஃப் எனக்கு கிடைக்குமா, பகவான் ஒருத்தர் நிஜமாகவே இருக்காரா, நான் 80 வருஷமாக இருக்கேனே நான் ஒரு நாள் கூட அவரை பார்த்ததே இல்லையே அப்படின்னு அந்த கேள்விகள் எல்லாம் அவளுக்கு வரும். அப்புறம் நம்மளுக்கே கூட நம்மளுக்கு ரொம்ப ஏதாவது வாழ்க்கையில் ரொம்ப நொந்து போயிட்டோன்னா நம்மளே கூட சம்டைம்ஸ் புலம்புவோம், பகவான் ஏன் இந்த உலகத்தை படைத்தார். இப்போ கிளாஸ் எல்லாம் கேட்டுட்டு இருக்கும்போதே கூட நிறையா வாட்டி நம்மளுக்கு இந்த தாட் எல்லாம் வரும், ஏன் பகவான் இந்த உலகத்தை படைக்கணும்,
எதுக்காக அதுல என்ன வந்து இந்த வீட்ல அங்க தான் ப்ராப்ளம் எந்த வீட்ல பக்கத்து வீட்ல எல்லாரும் நல்லா இருக்கா நான் ஏன் இந்த வீட்ல வந்து பிறந்தேன் இந்த வீட்டுக்கு ஏன் நான் வந்தேன் அந்த மாதிரி பேசிக் क्वेश्चंस எல்லாம் நமக்கு வரும் இப்ப பகவான பத்தின பேசிக் क्वेश्चंस வருது வேர்ல்ட் பத்தின பேசிக் क्वेश्चंस வருது என்ன பத்தின பேசிக் क्वेश्चंसும் வருது இது எல்லாருக்குமே வந்து உள்ளுக்குள்ள இருக்கு ஆனால் என்ன ஆகிடுறதுன்னா இனிஷியலாக எல்லாருமே வந்து இந்த யங் ஏஜில் ஏன் அந்த பாட்டி தாத்தாக்கு 80 இயர்ஸில் வருது க்வெஸ்டின்னா எங்க ஏஜில் தேவர் வெரி பிஸி பயங்கர பிஸியாக அவள் வந்து அவளோட லைஃப்பில் ஓடி ஆடி வேலையெல்லாம் பண்ணின்றதுனால இப்போ நம்ம வீட்டிலலாம் கிளாக் இருக்கும்ல ஹாலில் வந்து ஜென்ரலாக பார்த்தா ஒரு பெரிய கிளாக் மாட்டிருப்போம் அந்த கிளாக்கில் வந்து ஆக்சுவலாக சத்தம் வரும் டிக் டிக்குன்னு சத்தம் வரும் அது காத்தால வேலையிலலாம் காதிலேயே நம்மளுக்கு விழவே விழாது இப்போ யார் வந்து ராத்திரி எல்லாம் லைட்டு ஃபேனெல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ தான் டிவிலாம் பார்த்தா டிவியெல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு யார் எல்லாத்தையும் பூட்டிட்டு படுத்துக்க போகிறாளோ அவளுக்கு அந்த டிக் டிக் கேட்கும் சப்போஸ் அந்த பர்சன் வந்து ஏதோ பேய் படம்லாம் பார்த்துட்டு டிவியை ஆஃப் பண்ணிவிட்டு பூட்ட போகிறான்னு வச்சுக்கோங்க அப்போ அந்த டிக் டிக்கே வந்து வேறு மாதிரியெல்லாம் கேட்கும் கார்த்தாலையும் அதே சவுண்டு தானே இருக்கு ஆனால் ஏன் நம்மளுக்கு கேட்கறது இல்லை வி ஆர் வெரி வெரி பிஸி அந்த மாதிரி ரொம்ப பிஸியாக நம்மளுடைய இனிஷியல் லைஃப் இருக்கிறதுனால இந்த கேள்விகளெல்லாம் நம்ம வெளியில் வரவே விடுறதில்லை உள்ளே பத்திரமாக போட்டு அமைக்கி அமைக்கி வைக்கிறோம் அண்ட் ஜென்ரலி அப்புறம் எப்போ வருது இந்த மாதிரி க்வெஸ்சன்ஸ் எப்போது வெளில வரும் அப்படின்னா நம்ம லைஃப்பில் ஏதாவது ஒரு ட்ராஜடி நடக்கிறதுன்னு வச்சுக்கோங்க அப்போது இந்த கேள்விகள் எல்லாம் யங் ஏஜ்லேயே ட்ராஜடி நடந்ததுன்னா இந்த கேள்விகள்லாம் நாம் வந்து கேட்போம் யாராவது நம்மளுடைய ஃபேமிலியில் போன உடனே அப்போ தான் நம்மளுக்கு ஓ வேதாந்தம்னு ஒன்று இருக்குது சரி படிக்க வரலாம் அப்படின்னு வருவோம் இப்போ வேதம் கேட்குறது நீ ஏன் ஏதோ ஒரு ட்ராஜடிக்காக வெயிட் பண்ணுற ட்ராஜடிக்காக வெயிட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லவே இல்லை நீ வந்து இந்த கேள்விக்கான பதிலெல்லாம் டிஸ்கவர் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் நீ நித்திய நைமித்திக கர்மாவை ஒழுங்காக ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்கிறது இப்போ இந்த கர்மா வந்து நீ பண்ணுறதுனால இப்போ இருக்கிற அர்த்தாவோ இல்லை இந்த காமா அதுக்காகவோ இல்லாமல் ஆர் ஃப்யூச்சர் அர்த்த காமாக்காகவோ நீ பண்ணாமல் உன்னுடைய இன்னர் ரிஃபைன்மெண்ட்டுக்காக நீ இதை பண்ணு மென்டல் பியூரிஃபிகேஷனுக்காக நீ இந்த கர்மாவை பண்ணு அப்படின்னு சொல்கிறது ஸோ இப்படி பண்ணினாதான் நம்மளால் வந்து வேதாந்தத்தோட வேல்யூவை அப்ரிஷியேட் பண்ண முடியும் ஏர்லி ஸ்டேஜஸ்லேயே நம்மளுடைய லைஃபோட ஏர்லி ஸ்டேஜஸ்லேயே நம்மளுக்கு வேதாந்தத்துடைய ரிலவன்ஸ் தெரியணும்னா நம்ம வந்து நித்திய நைமித்திக கர்மாவை ஒழுங்காக ஃபாலோ பண்ணின்னு வந்திருந்தோம் அதுவும் எதுக்காக பண்ணியிருக்கணும் இது வேணும் அது வேணும் அதுக்காக பண்ணாமல் நிஷ்காமியமாக நம்ம பண்ணியிருந்தோம் அப்படின்னு சொன்னால் ஏர்லி ஸ்டேஜஸ்லேயே இந்த வேதாந்தம் நம்மளுக்கு கிடைக்கிறது அப்படின்னு வேதம் வந்து சொல்கிறது ஸோ அந்த நிஷ்காமிய கர்மாவை தான் என்னென்ன நாம் படிக்கிறோம் பஞ்சமகா யஜ்ஞம் அப்படின்னு நாம் படிக்கிறோம் அது ஏதோ நிஷ்காமியம்னா ஏதோ புரியாத வார்த்தையெல்லாம் இல்லை நம்மளுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சது தான் என்னது பஞ்சமகா யஜ்ஞம் பஞ்சமகா யஜ்ஞம் பற்றி இப்போ நீங்கள் சொல்லுவேளா கண்டிப்பாக சொல்ல மாட்டேன் ஏன்னா ஆல்ரெடி இப்போ தான் நம்ம அதை பற்றி படிச்சுட்டு வந்திருக்கோம் எங்கே படித்தோம் தைத்திரிய உபநிஷத்தில் வந்து நாம் பஞ்சமகா யஜ்யம் பற்றி படிச்சுட்டு வந்திருக்கோம் ஏன்னா நம்மளுக்கு வந்து எதுக்காக ஒரு விஷயம் பண்ணுறோம் அப்படிங்கிறதே தெரியாமல் பண்ணிகிட்டு இருக்கோம் டெய்லி நான் ஏன் சந்தியாவந்தனம் பண்ணணும் தெரியாது நான் ஏன் வருஷத்துக்கு ஒரு வாட்டி ஸ்ரார்த்தம் பண்ணணும் தெரியாது எதுவுமே தெரியாது ஆனால் அதனால் நிறைய பேருக்கு தெரியாததுனால பண்ணுறதுலேயும் அவளுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் போய்டுறது அப்புறம் தெரிஞ்சுக்கணுன்ற இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் சும்மா சில பேர் வந்து மெக்கானிக்கலாகவும் பண்ணுவாள் ஆனால் சாஸ்திரம் சொல்கிறது நீ பண்ணணும்னு நான் சொல்லிட்டேன்னா நீ பண்ணு அது வந்து உன்னை எங்கே லீடு பண்ணணுமோ கரெக்டாக அது உன்னை கொண்டு வந்து விட்டுடும் அப்படின்னு சொல்கிறது இப்போ நீ வந்து வேதம் நம்மளுக்கு சாய்ஸ் கொடுக்குறது நீ சகாம கர்மா பண்ணி பலத்ரயத்தையும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிக்கோ ஆர் நிஷ்காமமாக பண்ணினேன் அப்படின்னா உனக்கு இன்னர் ரிஃபைன்மெண்ட்டும் கிடைக்கும் உனக்கு எது வேணுமோ நீ தான் சூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்கிறது
இப்போ நிஷ்காம கர்மாவை நாம் வந்து பண்ண பண்ண இந்த மைண்டு வந்து மெச்சோர் ஆகிறது, மைண்டுக்கு வந்து மெச்சூரிட்டி ஆனது கிடைக்கிறது. இப்போ மைண்டுக்கு மெச்சூரிட்டி வந்த உடனே அது என்ன பண்ணுறது அப்படின்னா, இந்த லைஃபையே வந்து எக்ஸ்பெரிமெண்ட்டாக பார்க்க ஆரம்பிக்கிறது. இப்போ லைஃபுடைய எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து கற்றுக்கணும் அப்படின்னு அந்த மைண்டு வந்து இப்போது முயற்சி பண்ணுறது. இப்போ நம்மளுக்கு ஒரு ஒரு விஷயம் நடந்துது அப்படின்னா, அந்த விஷயத்தை ப்ளேம் பண்ணாமல் இதுலேருந்து நான் என்ன கற்றுக்கலாம், இது ஏன் இப்படி நடந்திருக்கு அப்படின்னு அனலைஸ் பண்ண அந்த மைண்டு வந்து ஆரம்பிக்கிறது. இப்போ இந்த மெச்சோர்டு பர்சன் வந்து பல த்ரயத்தை எக்ஸாமின் பண்ண ஆரம்பிக்கிறான். தர்ம அர்த்த காமாவை வந்து எக்ஸாமின் பண்ணுறான். அது எங்கேயோ படிச்சிருக்கோமா, பரீட்சலோகான் கர்மசிதான் பிராமணோ நிர்வேதமாயாத். பிராமணஹா அப்படின்னா இங்கே யார் ஒருத்தர் தன்னுடைய வாழ்க்கையை வேதத்தோட கைடன்ஸோடு நடத்துகிறாளோ அவளை தான் இங்கே பிராமணஹான்னு சொல்கிறோம். இட் இஸ் நாட் ஜாதி பிராமணா. இப்போ யாரோட லைஃபை வேதம் கைடு பண்ணுறதோ, ஜிபிஎஸ் மாதிரி குளோபல் பொசிஷனிங் சிஸ்டம், அந்த அந்த கூகுள் மேப் போட்டோடனே அது வந்து இட் இஸ் அது எப்படி பேசும் மேப்பு, ஒரு வாய்ஸ் மூலமாக அந்த கூகுள் மேப் வந்து நம்மக்கிட்ட பேசுறது இல்லை. அந்த மாதிரி வேதம் அப்படிங்கிறது ஒரு ஜிபிஎஸ். வேதம் டைரக்டாக நம்மக்கிட்ட பேசாது, ஆனால் வேதம் எப்படி ஜிபிஎஸ் அப்படின்னா, வேதம் வந்து குரு பொசிஷனிங் சிஸ்டம், ஒரு குரு மூலமாக வேதம் நம்மக்கிட்ட பேசும். இப்போ பிராமணஹா பரீட்ச லோகான், இப்போ மெச்சோர்டு மைண்ட் உடைய ஒரு பர்சன் என்ன பண்ணுறான், இந்த வேர்ல்டை வந்து எக்ஸாமின் பண்ணி பார்த்துட்டு அவனுக்கு தெரிய வருது இந்த வேர்ல்டில் நிறைய டிஃபெக்ட் இருக்குது அப்படின்னு அவன் வந்து தெரிஞ்சுக்கிறான், தோஷம் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறான். இப்போ மைண்டு மெச்சோராக இருக்குன்னு சொன்னால் என்ன அர்த்தம், அவனுக்கு மைண்டுக்கு வந்து இந்த எக்ஸாமின் பண்ணுற கெப்பாசிட்டி கிடைக்கிறது அப்படின்னு அர்த்தம். தர்ம அர்த்த காம இந்த பலத்ரயத்தை எக்ஸாமின் பண்ணுறான் அப்படின்னு சொன்னோம் இல்லையா, அந்த பலத்ரயத்தில் தோஷம் இருக்குது அப்படின்னு அவன் வந்து கண்டுபிடிக்கிறான். இந்த ஒரு உபநிஷத்தில் வந்து நம்ம படித்தோம், இந்த மூணுத்தையும் சேர்த்து ஒரு வார்த்தை, தர்ம அர்த்த காம இந்த மூணுத்தையும் சேர்த்து ஒரே வார்த்தையில் சொல்லணும்னா என்ன சொல்லலாம், பிரேயஸ். எந்த உபநிஷத்தில் படித்தோம், கட்டோபநிஷத்தில் நாம் படித்தோம். ஸோ யம தர்மராஜா வந்து அழகாக அதுக்கு பிரேயஸ் அப்படின்னு ஒரு பேரை கொடுக்குறார். நச்சிகேதஸ் இந்த மூணு தோஷத்தையும் வந்து ஐடென்டிஃபை பண்ணினாங்க. எத்தனை வயசு நச்சிகேதஸ்க்கு, 8 வயசு. இப்போ யம தர்ம ராஜா சொல்கிறார், நான் உனக்கு தர்ம அர்த்த காம இது மூணுத்தையுமே நான் உனக்கு கொடுக்குறேன், இந்த ஜென்மா மட்டும் இல்லை ஃப்யூச்சர் ஜென்மாஸ்க்கும் சேர்த்து என்னெல்லாம் வேணுமோ அதெல்லாம் நான் உனக்கு கொடுக்குறேன். உனக்கு வீடு கொடுக்குறேன், ஆடு கொடுக்குறேன், மாடு கொடுக்குறேன், குதிரை கொடுக்குறேன், யானை கொடுக்குறேன், என்னெல்லாமோ சொன்னார் அந்த உபநிஷத்தில் படித்தோன்ன. புத்திர பௌத்திராதிகள்லாம் உனக்கு எல்லாமே தரேன், இதெல்லாம் உனக்கு பத்தலையா, நான் உனக்கு ஹெவன்லி திங்ஸ்லாம் கூட உனக்கு தரேன் அப்படின்னு சொன்னார். அதுக்கு நச்சிகேதஸ் என்ன பதில் சொன்னா, இது எல்லாம் அவ்வளோ சூப்பர் அப்படின்னா அதை ஏன் நீங்கள் என்கிட்ட கொடுக்குறீள், நீங்களே வச்சுக்கோங்கோ அப்படின்னு சொன்னான். அப்போ அதெல்லாம் ஒண்டர்ஃபுல், ஆனால் அதுக்கெல்லாம் கூட என்ன இருக்குது, தோஷம் இருக்குது. என்ன தோஷம், எவ்வளோ தோஷம், தோஷத்ரயம் அப்படின்னு படிச்சிருக்கோம் இல்லையா. என்னெல்லாம் மூணு தோஷங்கள், துக்க மிஸ்ரி தத்துவம், அப்புறம் அதிருப்தி கரத்துவம், பந்தகத்துவம் அப்படின்னு மூணு தோஷங்கள் இருக்கு. துக்க மிஸ்ரி தத்துவம்னா என்ன அர்த்தம், துக்கமும் சந்தோஷமும் வந்து கலந்து இருக்கு அப்படின்னு அர்த்தம். எதில், இப்போ நாம் வந்து ஒரு பொருளை வந்து வேணும்னு ஆசைப்படுறோம் அப்படின்னு சொன்னால், ஏன் ஆசைப்படுறோம், அது என்கிட்ட இருந்ததுன்னா எனக்கு சந்தோஷமாக இருக்கும், ஐ வில் பி வெரி ஹாப்பி அப்படிங்கிறதுக்காக அந்த பொருள் வேணும் அப்படின்னு டிசையர் பண்ணுறோம். இப்போ அந்த பொருளை அடையிறதுக்கு அப்படி போனால் கிடச்சிடுமா, ஒரு கடைக்கே போகிறோன்னு வச்சுக்கோங்களேன், கடைக்கு போய் ஒரு விஷயத்த வாங்கணும் இப்படி நின்றுருக்கோம்,
நான் வந்து என்னுடைய வாலெட்லேருந்து கார்டு எடுத்து கொடுக்கறதுக்குள்ளே இன்னொருத்தர் அந்த பொருளே வாங்கின்னு போயிடுவா. சாதாரண ஒரு பொருள் வாங்குறதுக்கே எவ்வளோ காம்படிஷன் இருக்குது. அப்போ நம்ம எவ்வளவோ விஷயங்கள்லாம் வேணும் வேணும்னு கேட்குறோம், அதெல்லாம் ஈஸியாக கிடச்சிடுமா அப்படின்னா ஈஸியாக கிடைக்கிறது இல்லை. அப்போ அது வேணும் அப்படின்னா அதை அடையிறதுக்கு நான் நிறைய கஷ்டப்பட்டாதான் அந்த பொருளை என்னால் அடைய முடியாது. இப்போ ஆஃபீஸில் ஒரு ப்ரொமோஷன் வேணும்னா சும்மா கிடச்சிடுமா? அட்லீஸ்ட் மஸ்காவாவது நம்மளுக்கு போட தெரியணும் இல்லையா? ஒர்க்கு பண்ண முடியலைனாலும் ஏதோ ஒரு எஃபர்ட் நாம் போட்டாதான் நம்மளுக்கு ஆஃபீஸில் கூட ப்ரொமோஷன் கிடைக்கும். ஸோ அந்த எஃபர்ட் கஷ்டப்படுறோம் இல்லையா, அப்போ ஒரு விஷயம் அடையிறதுக்கு அப்போ துக்கமும் அதில் கலந்து இருக்குது. ஒரு ஒரு பொருளை அடையிறதுக்கே கஷ்டப்படுறோம், அப்புறம் அதை நம்மக்கிட்டே ரீட்டர்ன் பண்ணணும்னா அவ்வளோ பெரிய கஷ்டம். இப்போ ஏதாவது ஒரு ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னு ஏதாவது ஒரு போர்சிலின் இது ஏதாவது வாங்கின்னு வந்து வச்சுட்டோன்னு வச்சுக்கோங்க, எடுத்துன்னு வர்றதுக்கே ரொம்ப கஷ்டப்பட்டுருப்போம் வீட்டுக்கு. அதுக்கப்புறம் அதை பார்த்து பார்த்து யாராவது அது கிட்டக்க போயிட்டாலே எப்படி இருக்கும் நம்மளுக்கு, அச்சோ அதை எங்கேயும் அவகிட்ட சொல்லவும் முடியாது சொல்லாமலும் இருக்க முடியாது, அவ்வளோ கஷ்டம் அது இல்லையா? ஐயோ தள்ளி விட்டுற பொருளே தள்ளி விட்டுற பொருளே, நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு வாங்கிட்டு வந்திருக்கேன், எவ்வளோ ரூபா கொடுத்து வாங்கிட்டு வந்திருக்கேன் இல்லையா? ஸோ மெயின்டெனன்ஸ் இஸ் அ பெயின். அது பேர் என்ன? ரக்ஷணேய துக்கம். ஃபஸ்ட்டு வாங்கிறதுக்கு பேர் ஆர்ஜனேய துக்கம், ரக்ஷணேய துக்கம். யாரோ வந்திருக்கான் நம்ம வீட்டுக்கு, நம்ம சொல்கிறத கேட்காம கையை வச்சுட்டா தள்ளி விட்டுட்டானா முடிஞ்சு போச்சு. அது போயிடுது அப்படின்னா இன்னும் பயங்கரமாக நான் வந்து துக்கம் அடையிறேன், நாஷே துக்கம். ஸோ துக்க மிஸ்ரி தத்துவம், எந்த ஒரு பொருளை நாம் வந்து பொருள் அப்படின்னு சொன்னால் வெறும் பொருள் மட்டும் ஆப்ஜெக்ட் மட்டும் போடுக்கக்கூடாது, அதில் பர்சனை போட்டுக்கணும், சிச்சுவேஷன்ஸை போட்டுக்கணும், ஈவெண்ட்ஸை போட்டுக்கணும், எல்லாமே எக்ஸ்பீரியன்ஸை போட்டுக்கணும், எல்லாமே அதில் நாம் சப்ளை பண்ணிக்கணும். ஸோ துக்க மிஸ்ரி தத்துவம், யாராவது நம்மளை விட்டு போயிட்டாலும் கஷ்டம், அவளில் வந்து நம்மளுக்கு பிடிச்ச மாதிரியே அவளுக்கு நாம் பிடிச்ச மாதிரியே இருக்கணும்னா அந்த மெயின்டைன் பண்ணுறதும் வந்து வெரி வெரி டிஃபிகல்ட். ரெண்டாவது தோஷம் என்னது? அதிருப்திகரத்துவம். எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் விஷயத்தை நாம் வந்து அக்வயர் பண்ணினாலும் நம்ம மைண்ட் என்ன கேட்கும்? இதுக்கு மேலே வேறு ஏதாவது இருக்கா? தைத்திரிய உபநிஷத்துலேயே நம்ம பார்த்தோம் அந்த ஆனந்தா எப்படி கிரேடேஷன். ஒருத்தருக்கும் இப்போ வந்து கந்தர்வ லோகத்தில் இருக்கிறவன் வந்து தேவகந்தர்வ ஆனந்தத்துக்கு ஆசைப்படுறான், தேவகந்தர்வ ஆனந்தம் இப்படி போயிட்டு என்ன இந்திரன் மாதிரி நான் ஆகணும் அப்படின்னு அது கீழே இருக்கிறவன் ஆசைப்படுவா. இந்திரனுக்கு நான் பிரஜாபதியாக ஆகணும், அந்த மாதிரியான ஆனந்தத்தை நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும். எல்லா இடத்துலையுமே இந்த அதிருப்திகரத்துவம் வந்து தேவலோகத்தில் கூட அதிருப்திகரத்துவம் இருக்குது, இங்கே மட்டும் இல்லை எல்லா இடத்துலையுமே இருக்கும். ஏன்னா மைண்டுடைய நேச்சர் அது, இதுக்கு மேலே என்ன இருக்குது, இதுக்கு மேலே என்ன இருக்குது, எப்படி நான் அதை வந்து அடையிறது அப்படின்னு அதை யோசிச்சுட்டே இருக்கும். ஸோ மைண்டுக்கு திருப்தி அப்படிங்கிறது ஏற்படாது. இப்போ நச்சிகேதஸ் வந்து இதை தான் கட்டோபனிஷத்தில் சொல்கிறான், ந வித்தேன தர்ப்பணியோ மனுஷ்யா. இப்போ எந்த ஒரு மனுஷனும் எப்போதுமே எவ்வளோ பணம் இருந்தாலும் திருப்தி அடைய மாட்டான் அப்படின்னு நச்சிகேதஸ் வந்து உபனிஷத்தில் சொல்லியிருக்கான். ஸோ ரெண்டாவது தோஷம் அதிருப்தி கரத்வம். மூணாவது தோஷம் பந்தகத்வம். அது மேலே நான் என்ன பண்ணிடுவேன், ஒரு அட்டாச்மெண்ட்டை வளர்த்துன்றுவேன். இனிஷியலாக வாங்கும் பொழுது தட் வாஸ் எ லக்ஸரி, அது வந்து எனக்கு நீடெல்லாம் கிடையாது, பார்த்தேன் பிடிச்சிருக்கு வாங்கினேன், ஆனால் போக போக என்ன ஆகிடும், அது நெசசிட்டியாக மாறிடும், அது இல்லாமல் என்னால் இருக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி அது நம்மளை கொண்டு போய் விட்டுடும். ஸோ அது வந்து அகெயின் ஆப்ஜெக்டோ பர்சனோ ஈவெண்ட்டோ எல்லாமே அதில் போட்டுக்கணும். ஸோ நம்மக்கிட்ட இருக்கிற விஷயங்கள் எல்லாம் இல்லாமல் நம்மளால் இருக்கவே முடியாதுங்கிற நிலைமை வந்துடுறது. ஸோ நம்ம வந்து இந்த பொசிஷன் எல்லாம் அக்வயர் பண்ணி, ஆக்சுவலாக எதுக்கு நான் அக்வயர் பண்ணுறேன் அப்படின்னா, நான் இன்டிபெண்ட்டாக ஆகணும்னு அக்வயர் பண்ணுறேன், ஆனால் என்ன ஆகிடுறேன் கடைசியில் டிபெண்ட்டாக ஆகிடுறேன். வேர்ல்டு வந்து எதை ப்ராஸ்பெரிட்டி அப்படின்னு சொல்கிறதோ வேதாந்தம் அதை டிபெண்டன்ஸ் அப்படின்னு சொல்கிறது. அது இல்லாமல் போயிடும் அப்படிங்கிறத இமேஜின் பண்ணி பார்க்கறதுக்கு கூட எனக்கு பயமாக இருக்குது. அர்ஜுனனுக்கு அதுதான் ப்ராப்ளம், பீஷ்மருடைய
டெத் ஜஸ்ட் இமேஜின் பண்ணி பார்த்தான் என்ன ஆயிடுத்து சண்டையே போட முடியாத அளவுக்கு அவன் வந்து அஃபெக்ட் ஆயிட்டான் ஸோ ஜஸ்ட் இமேஜினேஷனே போகிறோம் அப்போ நாம் வந்து லைஃப்பில் என்ன பண்ணிகிட்டு இருக்கோம்னா டிபெண்டன்ஸ் டு டிபெண்டன்ஸ் ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கோம் எதை வந்து இந்த சொசைட்டி ப்ராக்ரெஸ் அப்படின்னு சொல்கிறதோ டூ பெட்ரூம் இருந்ததுன்னா த்ரீ பெட்ரூம் ஹவுஸுக்கு போ த்ரீ பெட்ரூம் ஃப்ளாட் இருந்ததுன்னா இண்டிபெண்ட் ஹவுஸுக்கு போ மாருதி வச்சுருந்தேன்னா ஒரு மிடில் இது வாங்கிக்கோ அப்புறம் எஸ்யூவி வாங்கிக்கோ எஸ்யூவி வச்சுருந்தேன்னா பென்ஸு ஆடி அந்த மாதிரி போனோம் இப்போ இதெல்லாம் வந்து வெளி உலகத்தை பொறுத்த வரைக்கும் ப்ராக்ரெஸ் ஆனால் வேதாந்தம் சொல்கிறது நீ உன்னோட லைஃப்பில் இன்னும் கீழே போயின்னு இருக்க அப்படின்னு சொல்கிறது ந கர்மணா ந பிரஜையா தனேன தியாகேனைக்கே அமிர்தத்வ மானுஷு தியாகேன அமிர்தத்வம் தியாகம் பண்ணாமல் மோக்ஷம் கிடைக்காது இவ்வளோத்தையும் வச்சுப்பேன் எனக்கு மோட்சமும் வேணும் அப்படின்னா கிடைக்காது ஏன்னா என்கிட்ட இருக்கிற எதையெல்லாமோ ஹோல்டு பண்ணிட்டு நான் நின்றுட்டு இருக்கேன் இப்போது வேதாந்தம் சொல்கிறது யூ ஹாவ் டு ஸ்டாண்ட் ஆன் யுவர் ஓன் லெக் அப்படின்னு சொல்கிறது ஸோ ஆத்மன்யேவ ஆத்மனா துஷ்டஹா ஸோ மூணாவது தோஷம் இமோஷனல் டிபெண்டன்ஸ் பந்தகத்வம் இந்த மூணு தோஷத்தையும் ஒருத்த ஒருத்தரும் வந்து டிஸ்கவர் பண்ணணும் இப்போ இந்த மூணும் வந்து இந்த எல்லாத்துலேயும் இருக்குது அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணி புரிஞ்சு நீ எந்த ஆப்ஜெக்டை வேணால் எடுத்துக்கோ இல்லை எந்த பர்சனை வேணால் எடுத்துக்கோ உன்னோட சுற்றி இருக்கிறதுல எல்லாருக்கிட்டையும் இந்த மூணு தோஷம் இருக்கும் உங்களுக்கு ஆப்போசிட்டில் உட்காந்து இருக்கிறவாக்கிட்ட கூட அந்த பக்கத்தில் இருக்கிறவா எதிர்த்தாப்பில் இருக்கிறவா நம்மக்கிட்ட இருக்கிற திங்ஸ் எல்லாத்துலேயும் இந்த மூணு டிஃபெக்டும் இருக்குது இப்போ இந்த மூணு டிஃபெக்ட்டு எல்லாத்துலேயும் இருக்குங்கிற விஷயத்தை நாம் நல்லா ரெஜிஸ்டர் பண்ணிக்கணும் இல்லைன்னா என்ன ஆகிடும் அந்த ஸ்மஷான வைராக்கியம்னு சொல்லுவாளே அந்த மாதிரி ஆகிடும் எப்போனா ஏதாவது ஒரு ட்ராஜடி நடந்தால் மட்டும் அந்த பீரியடுக்கு நான் வந்து இதெல்லாம் வேண்டாம் இதெல்லாம் வேண்டாம் டிட்டாச்சாக இருப்பேன் அப்புறம் திருப்பியும் கொஞ்ச நாள் எல்லாம் ஓகே அந்த 13 நாள் காரியம் வரைக்கும் எல்லாம் இப்போது போயிட்டாலே அவ வந்து நெக்ஸ்ட் வாழ்க்கை என்ன ஜென்மா கிடைக்கும் எப்படி இருப்பா ஏன்னா நல்லபடியாக வேறு ஒரு இதுக்கு போயிடுவாளா அப்படியெல்லாம் கேட்போம் 14th டே BAU பிஸ்னஸ் ஆஸ் யூஷுவல் அவள் வேலையை பார்த்துட்டு அவ்வளவா போயிடும் இந்த டெம்பரரி வைராக்கியம் வந்து வேலைக்கு ஆகாது ஸோ இந்த மூணு தோஷமும் நம்ம நன்னா மனசில் பதிய வச்சுக்கணும் ஜென்ம மிருத்யு ஜராவியாதி துக்க தோஷானு தர்ஷனம் அனுதர்ஷனம் மறுபடியும் அதை நீ சிந்திச்சு பாரு அப்படின்னு சொல்கிறது இப்படி தோஷத்ரயம் இருக்குதுன்னு தெரிஞ்ச உடனே இந்த பர்சன் இப்போ என்ன பண்ணுறான் இவனுக்கு மெச்சோர்டு மைண்டு வந்துடுது இல்லையா அப்போ தோஷத்ரயம் இருக்குன்னொடனே இவன் இப்போ என்ன பண்ண ஆரம்பிக்கிறான் தோஷமே இல்லாத ஏதாவது ஒன்று இந்த உலகத்தில் இருக்கா அப்படின்னு தேட ஆரம்பிக்கிறான் என்னை வந்து மேலும் மேலும் டிபெண்ட் ஆக்காமல் இன்டிபெண்ட்டாக என்னை ஆக்கிற விஷயம் ஏதாவது ஒன்று இருக்கா எதையெல்லாம் என்னை விட்டு போகுமோ அதெல்லாம் என்னை விட்டு போகட்டும் அப்படின்னு நான் எப்போ என்னை தயார்படுத்திப்பேன் எது அறிவு அப்படின்னு கேட்டேன்னா என்னை விட்டு ஏதோ ஒன்று போகிறதுக்கு முன்னாடியே அது என்னை விட்டு போயிடும் அப்படின்னு என்னுடைய மைண்டுக்கு தெரியறதுக்கு பேர் தான் அறிவு இப்போ நான் வந்து ரெடி டு லூஸ் தி லூசபிள் இன்க்ளூடிங் மை பாடி அது ஒரு நாள் என்னை விட்டு போயிடும் இந்த ஃப்ரீடம் ஃப்ரம் டிபெண்டன்ஸ் இருக்குல்ல இதுக்கு பேர் மோக்ஷம் இந்த கோல் தான் மூணு தோஷத்துலேருந்தும் ஃப்ரீயான ஒரு கோல் இப்போ இது மாதிரி ஏதாவது உண்டா அப்படின்னு நான் கேட்டுட்டேன்னு சொன்னாலே நான் வந்து ஸ்பிரிச்சுவாலிட்டி பக்கம் வந்துட்டேன் அப்படின்னு அர்த்தம் இது வரைக்கும் நான் எப்படி இருந்தேன் மெட்டீரியலிஸ்டிக் பர்சனாக நான் இருந்தேன் இல்லை இல்லை நான் மெட்டீரியலிஸ்டிக் பர்சன்லாம் இல்லை நான் ரொம்ப ரிலீஜியஸ் நான் கோவிலுக்கெலாம் போவேன் எல்லாம் பூஜையெல்லாம் பண்ணுவேன் கிரமமாக எல்லாமே பண்ணுவேன்னா வேணா போட்டுக்கோ ரிலீஜியஸ் மெட்டீரியலிஸ்டிக் பர்சன் அப்படின்னு வேணா உன்னை நீ சொல்லிக்கோ நீ வந்து அந்த ரிலீஜியஸ் விஷயத்தெல்லாம் இவ்வளோ நாள் எதுக்கு யூஸ் பண்ணினேன்
ப்ரேயர்ஸுக்கு நீ யூஸ் பண்ணின. அப்போ நீ உன்னை என்ன சொல்லிக்கணும், ரிலீஜியஸ் மெட்டீரியலிஸ்டிக் பர்சன். ஸ்ரேயஸ்ச பிரேயஸ்ச மனுஷ்யமேதா தௌ சம்பரீத்ய விவினக்தி தீரா. ஸ்ரேயோஹி தீரோபி பிரேயசோ விரணீதே பிரேயோ மந்தோ யோகக்ஷேமாத் விரணீதே. இது எங்கே படித்தோம்? அப்போ ரிலீஜியஸ் மெட்டீரியல் பர்சனை கட்டோபநிஷத்து என்னன்னு சொல்கிறது, மந்தஹா அப்படின்னு சொல்கிறது. தமிழில் திட்டுவோம்ல, மண்டு மந்து மது மாதிரி இருக்கியே, அந்த மாதிரி உபநிஷத் நம்மளை திட்டுறது. ஏன்னா ரிலீஜியஸ் லைஃபை, அதாவது நம்மளுடைய இந்த வைதீகமான லைஃப் அப்படின்லாம் சொல்கிறோமே, அதை நாம் தர்ம அர்த்த காமாக்கு பயன்படுத்தக்கூடாது. அது எதுக்கு பின்ன பயன்படுத்தணும், எதுக்காக பின்ன அந்த போர்ஷனே கொடுக்கப்பட்டிருக்கு, மோக்ஷத்துக்காக நீ வந்து அதை யூஸ் பண்ணணும். இப்போ பகவத்கீதாவில் கிருஷ்ணர் வந்து ஆர்த்த அர்த்தார்த்தி பக்தி பற்றி பேசுகிறாரு. என்ன சொல்கிறாருனா, மெட்டீரியல் பக்தி அப்படின்னு சொல்கிறார். அது என்னவா கன்வெர்ட் ஆகணும், ஜிக்யாசு பக்தியாக அது கன்வெர்ட் ஆகணும். அப்படி இந்த மூணு தோஷமும் இல்லாத ஏதாவது ஒன்று இருக்கா அப்படின்னு அந்த பர்சன் தேடின்னு வரும்போது வேதம் வந்து மே ஐ ஹெல்ப் யூ அப்படின்னு ஒரு போர்டை போட்டு ஒரு கவுண்டர் வச்சுட்டு உட்காந்துருக்கு. இப்போ வேதம் வந்து யூஸ் அண்ட் மேனுவல், அது இந்த உலகத்தில் எவ்வளோ மனுஷன் இருக்கானோ அத்தனை பேருக்கும் அது கேட்டர் பண்ணி ஆகணும், அத்தனை பேரோட விஷயமும் வந்து அதில் அவைலபிளாக இருக்கணும். இப்போ யார் இந்த மே ஹெல்ப் யூ கவுண்டருக்கு போவா? யாருக்கு ஹெல்ப் வேணுமோ அவள் போய் எனக்கு ஹெல்ப் வேணும் அப்படின்னு கேட்க போகிறேன். பட் நான் ஜென்ரலி நாம் என்ன பண்ணுவோம், கேட்கவே மாட்டோம். ஏன்னா வி அசியூம், இப்போ கேட்டுட்டா டக்குன்னு ரெண்டு நிமிஷத்தில் போக வேண்டிய இடத்துக்கு கேட்காம என்ன பண்ணுவோம், சுற்றி சுற்றி போய் 20 நிமிஷம் கழித்து நாமளே அதை நாமளே கண்டுபிடிச்ச பெருமை வேறு நம்மளுக்கு. 20 நிமிஷம் வேஸ்ட் பண்ணியிருப்போம் நம்ம. ஜஸ்ட்டு போய் ஒரு க்வெஸ்சன், எங்கே போனோம் எப்படி போனோம் அப்படின்னா, அது நம்ம அந்த மே ஹெல்ப்யூவே நம்ம கண்ணுக்கே வந்து, அதுவும் எஸ்பெஷலி நம்ம ஊருக்காராளுக்கு தெரியாது அப்படின்னு சொல்கிறதுல அவமானம். எல்லாமே எனக்கு தெரியும், ரூட்டை கேட்டால் கூட நம்ம அந்த இடத்துக்கு போயிருக்கவே மாட்டோம். ஆனாலும் ஐ நோ எனக்கு தெரியும், ரைட்டில் போய் லெஃப்டில் போய் போங்கோ, இல்லைன்னா நம்ம வந்து இப்போ மேப் இருக்கனால நம்ம பார்த்தாவது நான் உனக்கு சொல்லிடுறேனே எனக்கு தெரியாதுன்னு நான் சொல்ல மாட்டேன். சீக்கிங் ஹெல்ப் இஸ் நாலெட்ஜ், எது அறிவு, சீக்கிங் ஹெல்ப் இஸ் நாலெட்ஜ். வேதத்துக்கு வந்தால் என்ன கிடைக்க போகிறது நம்மளுக்கு, அறிவு கிடைக்க போகிறது. அப்போ வேதம் வந்து அந்த கவுண்டருக்கு போய் கேட்குறான், எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறியா அப்படின்னு கேட்டோடனே வேதம் என்ன சொல்கிறது, ஓ எஸ் அதுக்கு தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறது. அப்போ வேதம் சொல்கிறது, உனக்கு வேத அந்தம் அப்படின்னு ஒரு போர்ஷன் இருக்குது, அதை நான் உனக்கு காமிக்கிறேன் அப்படின்னு நம்மளை கூட்டின்னு போகிறது. ஸோ மோக்ஷா ஷாப், அங்கே வந்து நம்மளை வேதம் கூட்டின்ட்டு போகிறது. இன்னும் நம்ம வந்து பாக்கி கடைக்கெல்லாம் போயிட்டு வந்துட்டோம், ஒரு பிக் ஷாப்பர் பேக் எடுத்துட்டு பாக்கி கடைக்கெல்லாம் போயிட்டு இப்போ என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், இந்த எல்லா ஆப்ஜெக்ட்ஸுக்குமே வந்து தோஷம் இருக்குது. அதனால் இப்போ தோஷம் ஃப்ரீ என்ன இருக்குதுன்னு பார்க்கறதுக்காக இந்த டியூட்டி ஃப்ரீ ஷாப் மாதிரி இப்போது தோஷம் ஃப்ரீ எங்கே இருக்குது அப்படின்னா மோக்ஷா ஷாப், அதுக்கு வந்து நம்மளை வேதம் கூட்டின்ட்டு போகிறது. அது வந்து லோக்கல் ஷாப் கிடையாது, தத் விஜயானார்த்தம் ச குருமேவ அபிகச்சேத். இப்போ ஒரு குரு கிட்ட போய், ஏன்னா அந்த குரு தான் அந்த ஷாப்பை பார்த்துக்கிறார். ஹூ இஸ் த ஷாப் கீப்பர், குரு தான் அந்த ஷாப்பை பார்த்துக்கிறவர். அந்த ஷாப்புக்கு போன உடனே குரு என்ன சொல்வார், அந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கான்னு கேட்ட உடனே எஸ் இருக்குது, நீ கரெக்டான பிளேஸுக்கு தான் வந்திருக்க. நிருதோஷம் ஹி சமம் பிரம்ம தஸ்மாத் பிரம்மணி தேஸ்திதா அப்படின்னு எங்கே படித்தோம், கீதாவில் நாம் வந்து படிச்சிருக்கோம். இப்போ பிரம்மன் அப்படின்னு ஒன்று இருக்குது, அதை பற்றி நீ தெரிஞ்சுக்கிறது மூலமாக எல்லா புருஷார்த்தத்தையும் நீ அடையிற, உனக்கு எந்த டிபெண்டன்ஸும் இருக்காது. இப்போ உடனே இந்த ஸ்டூடெண்ட்டுக்கு பிரம்மனை பற்றி தெரிஞ்சுக்கிற இன்ட்ரெஸ்டானது ஏற்படுறது. அதாத்தோ பிரம்ம ஜிக்யாசா, இப்போ வந்து பிரம்ம விசாரம் ஸ்டார்ட் ஆகிறது. ஏன்
ना इत என்குயரிய ஸ்டார்ட் பண்றேன் ஏனா அதுதான் நிர்தோஷம் இந்த பிரம்மன் என்ன அப்படினு நான் கேட்கும் பொழுது அது நிர்தோஷம் அப்படினு சொல்லிட்டோ குரு வந்து ஒரு பெரிய என்ன சொல்லலாம் ஒரு பெரிய குண்ட தூக்கி நம்மளோட தலையில போடுறார் அப்படினு கூட சொல்லலாம் என்ன சொல்றார் சய ஏஷோனி மைததாத்மிதம் சர்வம் தத் சத்யம் ச ஆத்மா தத்வமசி ஸ்வேதகேது அப்படினு சொல்றார் என்ன சொல்றார் தத்வமசி அப்படினு சொல்றார் அப்படினா அந்த பிரம்மன் நீ தான் அப்படினு சொல்றார் நீ எந்த பிரம்மனை பத்தி தெரிஞ்சிக்கணும் நீங்க வந்திருக்கியோ அந்த பிரம்மன் நீ தான் இப்ப ஸ்டூடண்ட்க்கு எப்படி இருக்கும் அந்த கடைக்கு வந்த பர்சனுக்கு எப்படி இருக்கும் நான் ஏதோ ஒன்னு கேட்டேன்னு வந்தா நான் தான் அது அப்படி நீங்க சொல்றீங்களே அப்படினு இருக்கும் இல்லையா ஏன் அப்படியே ஷாக் ஆயிடுவான் அவன் ஏன் நான் ஷாக் ஆயிட்டேன் அப்படி சொல்வாங்க ஏன் என்ன பத்தி எனக்கு நல்லா தெரியுமே நான் வந்து எப்படி அப்படின்னு எனக்கு நல்லா தெரியும் இல்ல ஐ எம் எ மிசரபிள் ஜீவா நான் எல்லாத்துக்கும் அழுவேன் எல்லாத்துக்கும் கம்ப்ளைண்ட் பண்ணுவேன் இதெல்லாம் எனக்கு பிடிக்காது இதெல்லாம் எனக்கு பிடிக்கும் இதெல்லாம் நான் என்கிட்டயே வச்சுக்கணும்னு ஆசைப்படுவேன் இதெல்லாம் எனக்கு வேண்டவே வேண்டாம் பார்த்தாலே நான் அந்த பக்கம் ஓடிடுவேன் ஐ எம் எ மிசரபிள் ஜீவா எப்படி நீங்க வந்து என்ன நிர்தோஷம் பிரம்ம அப்படின்னு எப்படி நீங்க சொல்றீங்க ஆனா ஒரு லைட்டா ஒரு ஓரத்துல ஒரு சந்தோஷம் வரும் நம்மளுக்கு சரி நம்மள கூட ஒருத்தர் வந்து என்ன நிர்தோஷம் பிரம்மன்னு சொல்றாளே ஏன்னா என்னுடைய வீட்டில் கூட யாருமே என்னை கூப்பிட்டு நல்லவ அப்படின்னு கூட ஒரு வாட்டி கூட சொன்னதில்லை இந்த குரு முன்ன பின்ன பார்த்ததே கிடையாது என்னோட வந்து ரொம்ப பேசினது கூட கிடையாது ஆனால் கூப்பிட்டு வச்சு நீ தான் பிரம்மன் அதுவும் வந்து டிஃபெக்ட் ஃப்ரீ பிரம்மன் வேற சொல்றாளே நீ தான் சாஸ்வதம் நீ தான் நித்தியம் அப்படிலாம் வேற சொல்றாளே கேட்கறதுக்கும் வந்து ஒரு ஒரு ஓரத்தில் ஒரு அந்த சந்தோஷம் டெஃபினட்டாக நம்மளுக்கு இருக்கத்தான் இருக்கும் என்னதான் ஒரு பக்கம் ஷாக் இருந்தாலும் நம்ப முடியாமல் இருந்தாலும் இன்னொரு பக்கம் வந்து தேன் வந்து பாயுது காது நிலையே தான் நல்லா இருக்கே அப்படின்னு ஏன்னா எல்லாருமே இது வரைக்கும் யூஸ்லெஸ்ன்னு தான் என்னை திட்டியிருக்கா யூஸ்ஃபுல்னு கூட ஒரு வார்த்தை யாரும் என்னை சொன்னது கிடையாது இப்போ எங்கெல்லாம் இப்போ நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு டவுட் வருது அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணணும் டவுட் அப்படின்னு சொல்லிட்டாலே நாம் அந்த இடத்துல என்ன பண்ண ஆரம்பிக்கணும் விசாரம் பண்ண ஆரம்பிக்கணும் இப்போ என்ன டவுட் நம்மளுக்கு நான் ஜீவாவா இல்லைனா பிரம்மனா இப்போ இந்த டவுட்டை கிளாரிஃபை பண்ணிக்கிறதுக்கு நாம் வந்து விசாரத்தை ஆரம்பிக்கணும் இப்போ இந்த என்குயரி பண்ணுறது மூலமாக எனக்கு பிரயோஜனமும் உண்டு டெஃபினட்டாக ஏன்னா சில என்கொயரிலாம் பண்ணுறது மூலமாக ஒன்றும் பெரிய பிரயோஜனம்லாம் நம்மளுக்கு இருக்க போகிறதில்ல இப்போ வந்து எவ்வளோ லைட் இயர்ஸ் டிஸ்டன்ஸில் இருக்கிற ஏதோ ஸ்டார் பற்றி நான் தெரிஞ்சுக்கிறதுனால எனக்கு என்ன பிரயோஜனம் இருக்க போகிறது அதில் அந்த ஸ்டடியில் இன்வால்வ் ஆகி இருக்கிற சயின்டிஸ்ட்டு அது மூலமாக அவள் ஏதாவது ரிப்போர்ட் கொடுக்கணும்னா அவளுக்கு அது ஏதாவது ஃபர்தர் ஸ்டடீஸ்க்கு இதாக இருக்க போகிறது நான் ஆஸ் அ காமன் மேன் அதை பற்றி தெரிஞ்சுட்டு எனக்கு என்ன பிரயோஜனம் இருக்க போகிறது இல்லையா ஆனால் இந்த என்குயரி என்ன பண்ண போகிறது அப்படின்னா என்னுடைய டவுட்டை கிளியர் பண்ணி என்னோட ரியல் நேச்சரை என்ன டிஸ்கவர் பண்ண வைக்க போகிறது என்னோடய ரியல் நேச்சரை நான் டிஸ்கவர் பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னால் என்னுடைய ஹோல் லைஃபே வந்து இப்போது சேஞ்ச் ஆக போகிறது ஏதத் சாமகாயன் நாஸ்தே ஹாவு 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 அப்படி நான் வந்து எழுந்து டான்ஸ் ஆடின்னு பாட்டு பாட போனேன் இங்கே கேட்டோம் அதை போன கிளாஸில் தான் கேட்டோம் ஜாயோ ஜாய் ஸோ என்ன டிஃப்ரென்ஸ் க்ரியேட் பண்ணுறது க்ளூமி ஃபேஸ் டு ப்ளூமி ஃபேஸ் அதனால் ஸ்பிரிச்சுவாலிட்டி எங்கே ஆரம்பிக்கிறது அப்படின்னு கேட்டால் நான் என்னுடைய நேச்சர் என்ன நான் யார் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுல ஸ்டார்ட் ஆகிறது இப்போ நெக்ஸ்ட்டு இந்த என்குயரியை நான் எப்படி பண்ணணும் எப்படி நான் மேற்கொள்கிறது இதை ஏன்னா எந்த ஒரு விஷயத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னாலும் எனி என்குயரி ஃபார் தட் மேட்டர் அதுக்கான இன்ஸ்ட்ருமெண்ட் நம்மக்கிட்ட இருக்கணும் கரெக்டாக இப்போ எனக்கு மைக்ரோப்ஸ் பற்றி படிக்கணும்னா என்ன இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்கணும் என்கிட்ட கண்ணு ப்ளஸ் மைக்ரோஸ்கோப் இருக்கணும்
ஏன் எங்கேயாவது இந்த டிஸ்டன்ட் ஆப்ஜெக்ட்ஸ் படிக்கணும்னா நான் கண்ணு ப்ளஸ் டெலஸ்கோப் வந்து நம்மக்கிட்ட இருக்கணும். அப்போ எதை பற்றி தெரிஞ்சுக்கிறோமோ எது மூலமாக அதை தெரிஞ்சுக்க முடியுமோ அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை பயன்படுத்தினாதான் அந்த விஷயத்தை பற்றி நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும். இப்போ வேதாந்தம் அகைன் என்ன பண்ணுறது, எவ்வளோ சோர்ஸஸ் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்குது அப்படின்னு நம்மளுக்கு என்யூமரேட் பண்ணுறது. எவ்வளோ எவ்வளோ இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்கு, ஷட் பிரமாணம், ஆறு விதமான இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அவைலபிளாக இருக்குது அப்படின்னு சொல்லி, இதில் எந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டுனால நீ உன்னை பற்றி தெரிஞ்சுக்க முடியும் அப்படிங்கிறதையும் வந்து நம்மளுக்கு வேதம் சொல்கிறது. இப்போ அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் பற்றிலாம் சொல்லுவேலான்னா இன்ஸ்ட்ருமெண்ட் பற்றிலாம் சொல்ல மாட்டேன், என்ன இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படின்னு மட்டும் வேணால் லிஸ்ட் பார்க்கலாம். என்னதான் பிரத்யக்ஷ பிரமாணம். சரி, பிரத்யக்ஷ பிரமாணம்னா நம்மளுடைய இந்திரியங்களை யூஸ் பண்ணி நாம் தெரிஞ்சுக்கிற விஷயம், சென்ஸ் ஆர்கன்ஸை யூஸ் பண்ணி டேட்டா கலெக்ட் பண்ணுறோம், அது வந்து பிரத்யக்ஷ பிரமாணம். அப்புறம் அனுமான பிரமாணம்னா இன்ஃபரன்ஸ் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். அப்புறம் அர்த்தாபத்தி பிரமாணம், அதுவும் வந்து டூ ஸ்டெப் இன்ஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அப்புறம் உபமான பிரமாணம், கம்பேர் பண்ணி நாம் வந்து ஒரு விஷயத்தோட அறிவை அடையிறது. அதுக்கப்புறம் அனுப்பலப்தி பிரமாணம், அப்படின்னா ஒரு விஷயம் இல்லை அப்படிங்கிற அறிவை வந்து அனுப்பலப்தி பிரமாணம் சொல்கிறோம். அப்புறம் சப்த பிரமாணம். இப்போ டைரக்ட் பெர்செப்ஷன், பிரத்யக்ஷ, அனுமான, அர்த்தாபத்தி, உபமானம், அனுப்பலப்தி, சப்த பிரமாணம். சப்த பிரமாணம் தான் வேத பிரமாணம். இப்போ சப்த பிரமாணத்தை தவிர பாக்கி எல்லாமே வந்து எதை பற்றின டீட்டெயில்ஸை கொடுக்கறது, ஆப்ஜெக்டை பற்றின டீட்டெயில்ஸை கொடுக்கறது. ஏன்னா பாக்கி அந்த அஞ்சு பிரமாணம் இருக்கு இல்லையா, அதில் நாலு பிரமாணம் வந்து பிரத்யக்ஷ பிரமாணத்தை பேஸ் பண்ணி இருக்கிற பிரமாணம். பிரத்யக்ஷ பிரமாணத்தினால எதை பற்றின அறிவை கொடுக்க முடியும், ஆப்ஜெக்டை பற்றின அறிவை தான் கொடுக்கணும். கண்ணுனால ஃபார்ம்ஸ் அண்ட் கலர்ஸை காமிக்க முடியும், காதுனால சவுண்டு பற்றின டீட்டெயில்ஸ் கொடுக்க முடியும், ஸ்கின்னுனால டச் பற்றின டீட்டெயில்ஸ் கொடுக்க முடியும். ஸோ எனி ஆப்ஜெக்ட் பற்றின டீட்டெயில்ஸை நாம் அஞ்சு சென்ஸ் ஆர்கன்ஸ் மூலமாக தெரிஞ்சுக்கலாம். ஸோ பிரத்யக்ஷ பிரமாணம் ப்ளஸ் தி அதர் ஃபோர் பிரமாணம்ஸ் நம்மளுக்கு ஆப்ஜெக்டை பற்றின அறிவை தான் கொடுக்கும். இப்போ பிருஹதாரண்யக உபநிஷத்துன்னு ஒரு உபநிஷத்து இருக்குது, அதில் வந்து யாக்ஞவல்க்கியர் வந்து மைத்ரியையை பார்த்து கேட்குறார், யார் தெரிஞ்சுக்கிறவரை பற்றி எந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை யூஸ் பண்ணி தெரிஞ்சுப்பா அப்படின்னு ஒரு க்வெஸ்சன். ஏன்னா நம்ம எதெல்லாம் தெரிஞ்சுக்கிறோமோ அதெல்லாம் எதுக்கு கீழே வந்துடும், நோனில் வந்துடும். இப்போ இந்த நோவரை பின்ன எப்படி தெரிஞ்சுக்கிறது, நோவரை ஃபஸ்ட் ஆஃப் ஆல் தெரிஞ்சுக்க முடியுமா, நோவரை தெரிஞ்சுண்டா நோவர் வந்து இப்போ நோனா ஆயிடும். அப்போ நோவரை நோனா ஆக்காமல் நாம் தெரிஞ்சுக்கணும், ஏன்னா அது நோன் கிடையாது, அதனால நோனா ஆக்காமல் நோவரை நாம் தெரிஞ்சுக்கணும். இப்போ அதனால் நம்மக்கிட்ட இருக்கிற எந்த ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டை யூஸ் பண்ணியும் இந்த நோவரை பற்றி நம்மளால் தெரிஞ்சுக்க முடியாது, அதனால் நாம் இப்போது வேதத்தோட ஹெல்ப்பை தான் எடுத்துட்டு ஆகணும். இப்போ குருக்கிட்ட போன உடனே அவர் என்ன சொல்கிறார், அப்பௌருஷேய பிரமாணம் மட்டும்தான் இதுக்கு ஹெல்ப் பண்ண முடியும். சப்த பிரமாணம்னா என்ன, வேர்ட்ஸை யூஸ் பண்ணி அது நம்மளுக்கு அறிவை கொடுக்கறது, அதனால் அதுக்கு பேர் சப்த பிரமாணம். அப்போ சப்தம் அப்படின்னு சொன்னால் இங்கே வந்து வார்த்தைகள் அப்படின்னு அர்த்தம். ஆனால் ஆர்டினரி சப்தமாக இது அப்படின்னா ஆர்டினரி சப்தம் கிடையாது, அப்பௌருஷேய பிரமாணம், வேதாந்த சப்த பிரமாணம். இப்போ குரு சொல்கிறார், வை டோன்ட் யூ ட்ரை திஸ், நீயே வந்து இதை ட்ரை பண்ணி பார்க்கக்கூடாது, உனக்கு செட் ஆகலைன்னு சொன்னால் எப்போ வேணுனாலும் நீ வந்து அதை விட்டுட்டு போகலாம், எப்போ வேணால் நீ ட்ராப் ஆகிக்கலாம். இப்போ கேனோ உபநிஷத்தில் குரு என்ன சொன்னார், என் குரு என்ன வேர்ட்ஸை யூஸ் பண்ணி எனக்கு சொல்லி கொடுத்தாரோ எனக்கு அது ஒர்க் ஆச்சு, அதனால் நான் உனக்கு அதையே யூஸ் பண்ணுறேன், உனக்கும் கண்டிப்பாக அது ஒர்க் ஆகும், ஒர்க் ஆகலைன்னா கூட ஓகே தானே, ஒன்றும் பிரச்சனை இல்லையே, ஏன்னா எல்லாம் ஃப்ரீ தானே, கிளாஸ் எல்லாம் ஃப்ரீ தானே, அதனால் ஒர்க் ஆகலைன்னா கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ எப்போ வேணாலும் கிளம்பி போகலாம், ஆனால் நீயே ட்ரை பண்ணி பார்க்கக்கூடாது
நெக்ஸ்ட் கிளாஸில் நாம் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்திஹி. ஹரிஹ ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹ ஓம்.